வணக்கம் வாழ்க வளம்புடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இது வந்து நான் ஒரு பார்த்த ஜாதகம் நான் யாருடைய ஜாதகத்தையும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பதிவிட பதிவிடுறது இல்லை ஸோ பதிவிட அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தான் பதிவிடுறேன் ஸோ இது நான் என்றோ ஒரு பார்த்த ஒரு ஜாதகம் அவருடைய பேரோ டேட் ஆஃப் பெர்த்தோ டைமோ எதுவுமே நான் கொடுக்கல ஸோ இந் அவருடைய ஜாதகத்தில் இந்த தனுசு ராசியில் சனி செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை அவருடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த சனி செவ்வாய் சுக்கரனுடைய தொடர்பு இருக்குது இதுக்கு இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை ஸோ இந்த திருமணத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டு வர்றாங்க நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சேனல் நிறையா பார்த்துட்டு அவங்க வர்றாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தனுசு ராசி இது குருவோடைய வீடு குரு தான் கோடிகளுக்கு அதிபதி குரு தனுஷாக வர்றதுனால தனுஷ்கோடியில் போய் தனுஷ்கோடியில் போய் கடலில் அங்கே குளிச்சுட்டு நீங்கள் குடும்பத்தோடு போகணுன்னு அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையிலேயே போய் நீங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு ரெண்டு கருப்பு போர்வை ரெண்டு கருப்பு போர்வை துவரம்பருப்பு நல்லெண்ணெய் அரை லிட்டர் நல்ல எண்ணெய் அது போக சுக்கரன் இருக்கிறனால ஃப்ரூட்ஸு அது போக கருந்திராட்சியாக இருக்கணும் அது போக ஒரு வஸ்திரம் ரெண்டு வஸ்திர தானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு அரிசி பருப்பு காய்கறி அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வஸ்திர தானம் ஃப்ரூட்ஸு ரெண்டே ரெண்டு கருப்பு போர்வை நல்லெண்ணெயோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் ஏன்னா கோயில் இடங்களில் நல்லெண்ணெய் யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் ரெண்டு கருப்பு போர்வையும் இது நார்மலாக மற்ற இடங்களில் இருந்தால் அதை பயன்படுத்துவேன் நான் கருப்பு போர்வை நல்லெண்ணெய் தோரம் பருப்பு அதே மாதிரி சுக்கரன் இருக்கிறனால ஸ்வீட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் கொடுப்பேன் அது கோவிலாக இருக்கிறனால அங்கே எண்ணெய் அந்த பருப்பு வகைகள் காய்கறி இது தானம் யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ தனுஷ்கோடியில் போய் கடலில் நீராடிட்டு இந்த ரெண்டு கருப்பு போர்வை தானம் கொடுத்துட்டு இது ரெண்டு எல்லாமே மூலத்தில் இருக்குது இது எல்லாமே மூல நட்சத்திரத்தில் இருக்குது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கோதண்ட ராமரை தரிசனம் செய்து ஏன்னா இது கோதண்ட வீடு கோதண்ட ராமரை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து இன்றைக்கி கருப்பு போர்வை தானம் கொடுத்துட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வெளியில் வந்து நிறைய அந்த டாய்ஸ் கடை இருக்குது இல்லையா டாய்ஸ் கடை அங்கே வந்து இந்த பிளாஸ்டிக்லேயே வில்லு இருக்கும் பிளாஸ்டிக்லேயே வில்லு அம்பெல்லாம் இருக்கும் இந்த குழந்தைங்க விளாடுறது ஒரு ஒன்பது அம்பும் ஒரு வில்லும் எடுத்துகிட்டு போங்க போகும்போதே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கணும் ரெண்டு கருப்பு போர்வை தானம் கொடுத்துட்டு உள்ளே போய் ராமருக்கு அர்ச்சனை அபிஷேகம் அது உங்கள் சாய்ஸுன்னு சொல்லியாச்சு அங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது உங்கள் சாய்ஸும் சொல்லியாச்சு வெட்டிலை மாலை சாத்துறதெல்லாம் அது உங்கள் சாய்ஸ் வெளியில் வந்து அதுக்கப்புறம் அந்த சமுத்திரத்தை நோக்கி அம்பு விடணும் அப்படின்னு சொன்னோம் இதை செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா ராமேஸ்வரத்தில் போய் திலகோமாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் தப்புன்னு சொல்ல வரலை ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அது மாதிரி சொல்லி அது மாதிரி நடந்திருக்கு ஸோ திருமண தடை இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் நான் கொடுக்குறேன் ஒரு சிலருக்குலாம் என்ன பண்ணுவேன்னா நெயில் கட்டுரு வாங்கி தானம் கொடுக்க சொல்லியிருக்கேன் நெயில் கட்டுரை வாங்கி தானம் கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன் சென்னையில் அவர் கொஞ்சம் வயது நபர் தான் அவருக்கு வந்து சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் இருக்கார் ஸோ அவருக்கெல்லாம் வந்து நெயில் கட்டுரை வாங்கி தானம் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நெயில் கற்றை வாங்கி யாருக்கோ தானம் கொடுத்து அவர் இப்போ ஒரு வேலையில் இருக்கார் ஸோ என்னுடைய பரிகாரங்கள் ஒரே மாதிரி இருக்காது சற்றே மாறுபடும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கு இன்றைக்கி ஒரு ஒரே நாளில் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு ஏழு பேருக்கு ஆறு பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா ஏழு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு போக சொல்லியிருக்கிறேன் பொண்ணு வாங்க போகிறதுக்கு ஸோ சற்றே வித்தியாசமானது என்னுடைய பரிகாரம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு திருமணம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை என்னுடைய குருமார்களே மீண்டும் உங்களை ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்